சாந்தி, 7/9/2021. இன்றைக்கான முரளி பாபா சொல்லியிருக்காரு, நீங்கள் இறை தந்தையின் மாணவர்களாக உள்ளீர்கள். நமக்கு சாட்சாத்கார் அந்த கடவுளே நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் நமக்கு இருக்காரு. அவரோட மாணவர்களாக நாம் இருக்கோம். அதனால் நம்ம உண்மையிலும் உண்மையான ஞானமலை பொழிபவரா, அதாவது தன்னோட வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு ஞான அமிர்தத்தை கொடுக்குற மாதிரி ஞான ரத்தினங்களை தான் நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லியிருக்காரு. கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, தந்தை குழந்தைகளை தன்னை உணர செய்வதற்கு எந்த ஒரு சஞ்சீவினி மூலிகை கொடுக்கிறாரு? உங்களை நீங்கள் உணர்றதுக்கான என்ன ஒரு சஞ்சீவினி மூலிகை கொடுக்குறேன்னா, மண்மனா பவ, அதாவது தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். பரமாத்மா மூலமாக நாங்கள் தேவதை ஆவதற்கு, அதாவது பரமாத்மா மூலமாக நமக்கு வந்து நம்மளை வந்து தேவதையாக மாற்றிருக்கார் பாபா. ராஜ்ய பதவியை பெறுவதற்காகவும் இந்த படிப்பை படிக்கிறது நம்ம இந்த படிப்பை நம்ம படிச்சுட்ருக்கோம். இப்போ பரமாத்மா மூலமா பாபா இந்த ஞானத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தி அனைத்து ஆத்மாக்களையும் அனைத்து தேவதை ஆத்மாக்களுக்கும் புரிய வச்சு அவங்கள வந்து ராஜ பதவியை பெறுவதற்காக இந்த படிப்பை சொல்லி கொடுத்துட்ருக்காரு என்ற போதை வந்து நமக்கு இருக்க வேண்டும். நம்ம இறை தந்தையகிட்ட பாடம் கற்றுட்ருக்கோம், நம்ம தேவதை ஆகிறதுக்கு அப்படிங்கிற போதை இருக்குது. இந்த நினைவு தான் நம்மளை என்னது சஞ்சீவினி, நம்மளை உயிர் தெல்றது, அதாவது நமக்கு புரிய வைக்கிறது, நம்மளை வந்து இந்த பிறவிக்கான என்ன சொல்லலாம், ஒரு மோட்சம் சொல்லலாம். அந்த பிறவியில் நம்ம செய்கிற ஒரு முக்கியமான வேலை நம்ம வந்து மனிதன்லேருந்து தேவதை ஆகிறது. அவர்களுடைய நிலை ஒருபோதும் வாடி போய் விடாது. அவர்கள் எப்பொழுதும் தங்களை சோதனை செய்து மற்றவர்களை எச்சரித்து கொண்டே இருப்பார்கள். நம்ம வந்து இறை தந்தையோட குழந்தைங்களாக இருக்கோம். அதனால் நம்ம தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க கற்றுக்கணும். அது எப்படி யோசித்து எப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு கற்றுக்கணும். நெக்ஸ்ட் வந்து தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க, தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். எப்போவுமே தனக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம நன்மை செய்யணும். எப்போவுமே குருடர்களுக்கு கைத்தடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லியிருக்கார். கைத்தடி ஆக வேண்டும்னா குருடர்களுக்கே அப்படி ஒரு உதவி செய்யணும் போது தனக்கும் மற்றவர்களுக்கும், ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாது நம்ம ஒரு ஆத்மா நம்ம செய்கிற தப்புன்ட்டு, ஆனால் நமக்கு தெரியும் மற்றவங்ககிட்ட. அப்போ நம்மளும் புரிய வைக்கணும். ஒருபோதும் யாராவது அதாவது தவறான விஷயங்கள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இங்கே மாயையான உலகத்தில் நிறைய ஏமாத்துறவங்க நிறைய இருப்பாங்க, அவங்கக்கிட்டையும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். மனம் சொல் செயலில் நம்ம தூய்மையானவங்களாக இருக்கணும். அதாவது பகவான் நமக்கு அதாவது தேவதையான படிப்பு நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கார் அப்படிங்கிற மகிழ்ச்சியில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். வரதான பாபா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது தேகத்தை மறந்த நிலை, நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நல்ல யோகா பண்ணி மெடிடேஷன் பண்ணி தன்னோட ஆத்மா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு தேவதை சுரூபத்தில் இருக்கும் போது தனக்கு எதிரே ஒரு ஆத்மா வராங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு நம்மளை பார்க்கும்போது ஒரு தேவதை ஃபீல், ஒரு நிமிஷம் அவங்கள அவங்க மறந்துட்டு அந்த ஆத்மா சொரூபத்தையோ ஒரு என்ன சொல்ல புல்லரிக்குதுன்றாங்க பார், ஒரு தேவதை ஒரு கடவுள் சொரூபத்தில் இருக்கீங்க, ஒரு அம்மன் மாதிரி இருக்கீங்க. அது மாதிரி அவங்க தேகத்தை மறந்த நிலை நம்மளை பார்த்து அவங்க கஷ்டத்தை ஒரு நிமிஷம் மறக்கிற அளவுக்கு நம்மளோட ஸ்திதி சக்தி சக்திசாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு. ஸ்லோகன், அதாவது பாபா கொடுக்குற அறிவுரைகளை நம்ம ஞான ரூபத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அன்பு சுரூபமான ஆத்மா ஆகலான்னு சொல்லியிருக்கார் பாபா. டெய்லி நமக்கு அறிவுரைகள் வழங்கிட்டு தான் இருக்காரு. அதை நம்ம ஞானம், அதாவது நம்ம கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் ஞான சுரூபத்தில் எடுத்துக்கிட்டு அன்பு சுரூபமான ஆத்மா ஆகணும்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி.